பிரபு, ஒரு ஒரு கொஸ்டின், ஒரு சந்தேகம். ஓகே ஓகே ப்ரோ. பொய் அகங்காரத்தையும் உண்மை அகங்காரத்தையும் எப்படி டிஃபரன்ட் பண்ணி பார்க்கறது? பொய் அகங்காரம், உண்மை அகங்காரம். அகங்காரம்ங்கிறது எப்பவுமே இருக்கு, ஆன்மீக லோகத்துல இருக்கு, பௌதிக லோகத்துல இருக்கு. நான் இந்த உடல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த உடல் சார்ந்த அடையாளங்களை எல்லாம் நான் வந்து அடையாளப்படுத்தி பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா அது பொய் அகங்காரம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஒரு ஆண், ஆக்சுவலி ஆண் உடம்புல தான் இருக்கேன், ஆனா ஆத்மாவுக்கு ஆணும் பெண்ணுங்கள்லாம் கிடையாது. ஆத்மா அப்படின்னாலே பிரகிருதி, கிருஷ்ணர் தான் புருஷர். சோ இந்த உடலுக்குள்ள நான் ஆண் உடல் இருக்கேன், அதனால ஆணுக்குண்டான தர்மத்தை நான் துறக்கணும்னு சொல்ல வரல. நான் ஆத்மா தானே, அதனால நான் ஆணுக்குண்டான ட்ரெஸ் போட வேண்டியதில்லை, நான் பெண்ணுக்குண்டான ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னா அது தப்பாயிடும். ஆனா நான் ஆணுக்குண்டான என்னுடைய தர்மத்தை நான் கடைபிடிக்கணும், ஆனா அந்த ஆண் அப்படிங்கிற அந்த உணர்வுல நான் வந்து அட்டாச்சா இருக்கக்கூடாது. நான் ஆண், அதனால வந்து பெண்ணை ஆதிக்கம் பண்ணுவேன், நான் ஆண், அதனால ஆண் செய்யக்கூடிய சில சேவைகள் தான் செய்வேன், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொய் அகங்காரம். உதாரணத்துக்கு கூட்டுன்னு சொல்றாங்க, கூட்டுறது பொதுவா யாருடைய சர்வீஸ்? பெண்கள் தான் பொதுவாக செய்வாங்க. பெண்கள் தான் பொதுவா செய்வாங்க. அதுக்காக கோயிலை கூட்டக்கூடிய வாய்ப்பு வருது, அந்த இடத்துல பெண்கள் தான் கூட்டிட்டு இருக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு அந்த அன்னைக்கு பெண்கள் வரல, உடனே பிரபு டெம்பிள்ல வந்து கூட்டவே இல்லை, பிரபு மாப்பு போடல, 7 காலத்து தர்ஷனார்த்தி, 6 முக்கால் வரைக்கும் பார்த்து யாருமே வரல அப்படின்னு வந்து ஒரு சீனியர் டிவோட்டி சொல்றாரு, ஹெட் பூஜாரியே சொல்றாருன்னு வைங்க. பிரபு என்ன பிரபு, லேடிஸ் கொடுக்குற சர்வீஸ் எனக்கு கொடுக்குறீங்களே, நான் ஜென்ஸ் பிரபு, நான் இப்படி பிரபு கூட்டுவேன் நினைச்சாருன்னா அது பொய்யாங்காரம். மாறா, அப்படியே பிரபு, அதனால என்ன பிரபு, மாதாஜி பண்ற சர்வீஸா இருந்தானே, நான் பண்ண சர்வீஸா இருந்தேன் பிரபு, இந்த இடத்துல சேவை பண்ணணும், டெம்பிள் ஹால் கிளீன் ஆகணும், தர்ஷனார்த்திக்கு வந்து தர்ஷன் ஓபன் பண்ணணும், ஜெகநாத எல்லாருக்கும் தர்ஷன் கொடுக்கணும், அப்ப டெம்பிள் ஹால் கிளீனா இருக்கணும், அவ்வளவுதான், இது என்ன பிரபு கொடுங்க பிரபு அப்படின்னு டக்குனு அந்த சிம்மா கையில இருந்து வாங்கி பக்கெட்டை வாங்கி தண்ணி குடிச்சு மாப்பெல்லாம் நினைச்சு சர்வீஸ் பண்றாருன்னா அவர் பொய்யகங்காரத்துல இல்ல. ஒருவேளை இருங்க பிரபு, நான் மாதாஜி கூட்டிட்டு வரேன் யாரோ ஒருத்தர அப்படின்னு போறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த பொய்யகங்காரத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம். ஒருவேளை அவர் மாதாஜி கூட்டிட்டு வர்றாரு, மாதாஜி இருக்கிறாங்க கூட்டிட்டு வந்துட்டாரு, அவர் வேற ஒரு சேவையில் இருக்கிறாருன்னா அது தப்பு இல்லை, அந்த சேவை அவரே தான் செய்யணும்னு அர்த்தம் இல்ல. அந்த சூழ்நிலையில அவரால் செய்ய முடியல, வேற யாராவது மாதாஜி கூப்பிட போறாங்க, இல்ல யாராவது பிரபு கூப்பிட போறாங்க, என்கேஜ் பண்ணிட்டாரு, அவர் வேற ஒரு சர்வீஸ்ல இருக்கிறாரு, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுக்காக இவங்களை கூப்பிட்டு வேற ஒரு சர்வீஸ் போயிட்டாரு, ஆல்ரெடி அவர் காட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த சர்வீஸ் அவர் தான் பண்ணியாகணும், அதனால போயிட்டாருன்னா அதுக்கு தப்பு இல்ல. வெளிப்புற ரீதியா பார்த்தா அதுவும் தப்பா தெரியும், இன்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். இன்டென்ஷன் நமக்கு ரொம்ப நல்லா தெரியாது ஆக்சுவலி, அது அவங்கவுங்களுக்கு தான் அவங்களோட இன்டென்ஷன் தெரியும். அதனாலதான் டிஓடி சொல்லுவாங்க யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு. உடனே வந்து என்ன பண்ணிடுவாங்க, பாரு அந்த சேவை இவர் செய்ய மாட்டேங்கிறாரு, பொய் அகங்காரம், கௌரவம் பாக்குறாருன்னு சொல்லி நம்ம கிரிட்டிசைஸும் பண்ணிடக்கூடாது. அவருடைய இன்டென்ஷன் வந்து அந்த பொய் அகங்காரத்துல இருந்ததுன்னா நாம சொல்றதுக்கான ஒரு தகுதி இருக்குன்னு கூட சொல்லலாம், அவருடைய அந்த அத்தாரிட்டியா இருந்தாதான் அதுவும், அப்படி இல்லைன்னா அதுவும் சொல்லக்கூடாது. அந்த இன்டென்ஷன் தெரியாம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம்னா அஃபென்ஸ் ஆயிடும், அஃபென்ஸ்ங்கிறது நம்ம தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் அஃபென்ஸ் அஃபென்ஸ் தான். சோ அப்படி பண்ணிடக்கூடாது, அவருதான் அதை திருத்திக்கணும் தானே. சோ இந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்லிட்டே போலாம். நான் வந்து மேனேஜரா இருக்கேன் ஒரு கம்பெனில, கோயிலுக்கு வர்றேன், எனக்கு வந்து ஒரு மீனியல் சர்வெண்ட் மாதிரி ஏதாவது ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க, உதாரணத்துக்கு கூட்டுறதே வச்சுக்கோம், நான் வந்து இல்ல பிரபு வேற யாருக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை நான் கூட்டுறதுனால வந்து என்ன வந்து ஒரு சிம்பிளான டிவோட்டி நினைச்சிருவாங்க, நான் வந்து மேனேஜர் லெவல் இருக்கிறேன், நான் மேனேஜிங் பண்ணக்கூடிய சர்வீசஸ் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் அவருக்குள்ள இருந்து அந்த சர்வீஸ் அவர் ரிஜெக்ட் பண்றாரு அப்படின்னா அது பொய்யகங்காரம். சோ அந்த மாதிரி பல சேவைகளை வந்து உதாரணமா சொல்லலாம், அது வந்து இன்டென்ஷனை பேஸ் பண்ணி தான் அது தப்பு சரிங்கிறதே நாம வந்து ஒரு முடிவு கோரணும். அது அவர் ரிஜெக்ட் பண்றதுக்கான ரீசன் வேற ஒரு உன்னதமான ரீசனா இருந்ததுன்னா, வேற ஒரு சேவைலாம் இருக்கிறேன் இந்த சேவையினால பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணாருன்னா அது தப்பு கிடையாது, அந்த வேற எந்த சேவையும் இல்லை, அந்த சேவையை நான் செய்யலாம், அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கேன், என்னுடைய பொசிஷனும் உயர்ந்த பொசிஷன் தான், அந்த இடத்துல வேற யாரும் இல்லை அப்படின்னா அந்த பொசிஷனை நினைக்காம பகவானுக்கு நான் சேவை செய்யணும், ஆக்சுவலி சர்வெண்ட் தான், சர்வெண்ட்னா சேவை வரும்போது செய்யணும், அவன் தான் சர்வெண்ட், நான் சேவை செய்யும் போது செய்யணும்னு நினைக்கும் போது நான் சேவை செய்வேன் அப்படின்னு நினைக்கிறது பொய்யாங்கிறோம். சேவைனால என்ன, எனக்கான ஒரு உத்தரவு வரும்போது அந்த உத்தரவை வந்து பிறப்பிக்கிறது ஒரு மூத்த அதிகாரி இருப்பார், அந்த உத்தரவை வந்து செயல்படுத்துறது ஒரு சர்வெண்ட்னா, அந்த மனோநிலையிலிருந்து சேவை செஞ்சேன்னா நான் உண்மை அகங்காரத்தில் இருக்கேன், அந்த சேவை ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த சேவையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், அந்த உயர்ந்த சேவை தான் செய்வேன்னு ஒருத்தர் மனதுக்குள்ள நான் சொல்றேன், மனதுக்குள்ள நினைச்சிட்டு அந்த சேவை ரிஜெக்ட் பண்ணாருன்னா அது பொய் அகங்காரம். இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு சேவைக்கும் எந்த ஒரு உதாரணத்துக்கும் நீங்க ஊமைப்படுத்தி பார்க்கலாம், இதுதான் பொய் அகங்காரம். அதுக்காக அகங்காரமே இருக்கக்கூடாதுன்னா கிடையாது, அகங்காரம் இருக்கணும்.
என்ன அகங்காரம் இருக்கணும், அது எப்படி அகங்காரத்தை வந்து நாம சரியா உபயோகப்படுத்துறது, யூட்டிலிட்டி இஸ் த பிரின்சிபல்னு பிரபா சொல்றார். அது எப்படி நம்ம உபயோகப்படுத்தலாம்னா, நான் மேனேஜரா இருக்கேன், என்னால வந்து கேஷ் ஹேண்டில் பண்ண தெரியும் பிரபு, நான் மேனேஜரா இருக்கேன் பிரபு, நான் கேஷியரா இருந்திருக்கேன், நான் மேனேஜரா இருந்திருக்கேன், இந்த மாதிரி சேவையில எனக்கு தெரியும் பிரபு, அந்த மாதிரி சேவை இருந்தா சொல்லுங்க பிரபு, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அது ஓகே. அந்த சேவை தான் நான் செய்வேன்னு சொன்னா தப்பு, அந்த சேவையை நான் செய்யறேன்னு சொன்னார்னா தனக்குள்ள இருக்கிற அகங்காரத்தை அவர் சரியா யூட்டிலைஸ் பண்றாருன்னு அர்த்தம். அதே இது வந்து பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு இருக்கு. நெகட்டிவ்னா என்னதுன்னா, தப்பா புரிஞ்சுக்கூடிய ஒரு விதம். நான் வந்து ஆன் என்னால உடல் உழைப்பை செயல்படுத்தி என்னால புக் டிஸ்கிரிப்ஷன், ஃபண்ட் கலெக்ஷன், அந்த சர்வீஸ் இந்த சர்வீஸ் என்னால பண்ண முடியும். மாதாஜிஸ் கிட்ட போய் அந்த சர்வீஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதுல சில மாதாஜிஸ்களும் செய்வாங்க, பல மாதாஜிஸ்னால செய்ய முடியாது. அந்த சேவை வந்து அவங்களால செய்ய முடியாது. பட் என்னால வந்து மார்க்கெட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும், புக் டிஸ்கிரிப்ஷன் பண்ண முடியும், ஃபண்ட் கலெக்ஷன் பண்ண முடியும், டோனர் போய் இன்வைட் பண்ணிட முடியும், இந்த மாதிரி பல விதமான சேவைகள் எல்லாமே, டிரைவிங் பண்ண முடியும், டிராவல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சேவைகளை என்னால செய்ய முடியும், நான் ஆண் தான், ஸோ என்னால இது முடியுதே, நான் பண்ணலாமே அப்படின்னு நினைச்சு பண்றாருன்னா அந்த அகங்காரத்தை வந்து பாசிட்டிவா செயல்படுத்துறாருன்னு அர்த்தம். ஒண்ணு, இது இன்னொரு விதத்துல சொல்லலாம். நான் வந்து எனக்குள்ள அகங்காரம் இருக்கு, உண்மை அகங்காரம். உண்மையான அகங்காரம்னா என்ன? நான் பகவானின் நித்திய சேவகன். சேவகன்கிறது தான் உண்மையான அகங்காரம். அப்போ நான் பகவானுடைய நித்திய சேவகன், நான் தேவர்களுக்கோ சமுதாயத்துக்கோ பௌதிகமான நபர்களுக்கோ கருமிகளுக்கோ நான் வந்து சேவை செய்ய கடமைப்படலை, நான் பகவானுக்கு தான் சேவை செய்யணும். ஸோ அதனால என்ன பண்ணணும், எனக்கு யாராவது வந்து ஏதாவது சோசியல் சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, இல்லைங்க எனக்கு வந்து கொஞ்சம் வேற சேவைகள் இருக்கு, ஜபம் பண்ணணும், கோயிலுக்கு போகணும், இந்த மாதிரியான சேவை செய்யணும், அந்த மாதிரியான சேவை செய்யணும் அப்படிங்கிற உண்மை அகங்காரத்தின் அடிப்படையில எனக்கு வரக்கூடிய பௌதிக சேவைகளை அல்லது பணிகளை அல்லது வேலைகளை வந்து நான் நிராகரிக்கணும். அது செஞ்சா என்ன, இது செஞ்சா என்ன, தேவர்கள் செஞ்சா என்ன, கிருஷ்ணர் செஞ்சா எல்லாம் உண்டுதான் அப்படின்னு பிலாசபி தப்பா அப்ளை பண்ணக்கூடாது. தேவர்கள் வந்து பகவானுடைய சர்வன்ஸ் தான், தேவர்களுக்கு நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், அது தவறு கிடையாது. ஆனா தேவர்களுக்கு நான் போய், நான் பிள்ளையார் கோயிலுக்கு போய் நான் வந்து பூஜை பண்றேன் விநாயகர் சதுர்த்தி, அதனால விநாயகர் சதுர்த்தி கோயிலுக்கு போறேங்கிறது வந்து தவறான புரிதல். ஆனா அதே விநாயகர் சதுர்த்திக்கு, அதே விநாயகர் கோயிலுக்கு போய், அதே விநாயகர் கோயிலுடைய வாசல்ல பகவத்கீதையை நான் டேபிள போட்டு புத்தகத்தை வச்சு விநியோகம் பண்ணனா, அப்போ தர்சனம் பார்க்க போய் விநாயகர் கிட்ட பிரார்த்தனை பண்ணி, ஓ விநாயகா நீங்க வந்து தடைகளை அகற்றுபவர், உங்களுடைய தந்தத்துல பகவானுடைய பாதம், நரசிம்மருடைய பாதம் இருக்கு, நீங்க பகவானுக்கு மகாபாரதம்ங்கிற சாஸ்திரத்தை எழுதுறதுக்கான ஒரு நித்தியமான ஒரு சேவை செஞ்சிருக்கீங்க, நானும் கிருஷ்ணருக்கு வந்து இந்த புத்தக விநியோகம்ங்கிற ஒரு சேவையை வந்து செய்ய விரும்புறேன், தடை இல்லாம செய்ய விரும்புறேன், என்னுடைய தடைகளை அகற்றுங்க விநாயகா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அது நீங்க விநாயகரை வழிபட்டதா ஆகாது, மாறா விநாயகரை நிராகரிச்சதாகவும் ஆகாது. விநாயகரை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணி வழிபட்டு இருக்கீங்க, அதே சமயத்துல கிருஷ்ணரை கனெக்ட் பண்ணிருக்கீங்க, அந்த இடத்துல கிருஷ்ணருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால கிருஷ்ணரை ரிஜெக்டும் பண்ணல, விநாயகரை இரெஸ்பெக்டும் பண்ணல. அட் த சேம் டைம் வந்து நீங்க விநாயகர் கோயிலுக்கு விநாயகரை வழிபடுறதுக்காக மட்டும் போல, கிருஷ்ணர் வழிபடுறதுக்காக, கிருஷ்ணருடைய சேவை ஈடுபடுறதுக்காக போயிருக்கீங்க. இது உண்மையான அகங்காரம். இந்த வகையில எல்லா தேவர்களையும், எல்லா மனிதர்களையும், எல்லா உயிர்வாளிகளையும், புழு பூச்சியை கூட வந்து பகவானுடைய அம்சமா பார்த்துட்டு அது தேவையில்லாம நான் போய் கொல்லக்கூடாது. அது பூச்சி தான், அது புழு தான் அப்படின்னு கொல்லக்கூடாது. அதுவும் பகவானுடைய அம்சம், அது தன்னுடைய கர்மவினையினால இது பாம்பா பிறந்திருக்கு, பூச்சியா பிறந்திருக்கு, நாயா சுத்திக்கிட்டு இருக்கு, அதை நாம வந்து துன்புறுத்த கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஜந்துக்கள் வந்து நம்ம ஆபத்துக்கு, நம்மளை தாக்குறதுக்கு வருது, நமக்கு ஆபத்துங்கிற சமயத்துல மட்டும்தான் அதை வந்து நம்ம தாக்க முயற்சி பண்ணணும், அல்லது அதை வந்து விரட்டியட அடிக்க முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி நான் பகவானுடைய நித்தியமான சேவகன் அப்படிங்கிற அந்த மையக்கருத்தை மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு பௌதிகமான விஷயங்கள்லாம் வரும். பௌதிகமான விஷயத்த பேசுங்க, நீங்க நல்லா சுவாமிஜி நீங்க நல்லா பேசுவீங்க, இஸ்கான் டிவோட்டினா நல்லா பேசுவாங்க, நீங்க வந்து இந்த சமுதாயத்தை பத்தி பேசுங்கன்னு சொல்லி சொல்றாங்கன்னா நான் சமுதாயத்தை பத்தியே பேசக்கூடாது, இது நல்லது தானே சொல்லக்கூடாது. அந்த சமுதாயத்தை பத்தியே பேசக்கூடாது, அது ரிஜெக்டும் பண்ணாம சமுதாயத்தை பத்தி பேசணும்னா பகவத்கீதையில என்னெல்லாம் சமுதாயத்தை பத்தி பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்லியிருக்காரோ அதை சொல்லி இந்த சமுதாயத்தை நல்லபடியா வச்சுக்கணும்னா, நீங்க பகவானுடைய சேவையில் ஈடுபட்டாலே போதுங்க, நீங்க சமுதாயத்துக்கு நல்லதுதான் பண்றீங்க, பகவான் நல்லவர், பகவான் முழுமுதற் கடவுள், அவருக்கு சேவை செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சமுதாயத்துல உருவாக்குனீங்கன்னா சமுதாயம் சுத்தமாயிடும், உள்புறமாவும் சுத்தமாகும், வெளிப்புறமாவும் சுத்தமாகும், அதனால சமுதாயத்தை சுத்தமா வச்சுக்கணும்னா நீங்க கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாருன்னா அது தன்னுடைய அகங்காரத்தை கரெக்டா பயன்படுத்திட்டார். அப்படி இல்ல, நல்லா பேசக்கூடிய திறமை இருக்கு, அவர் போய் சமுதாயத்துக்கு வந்து நல்லது செய்யணுங்கிறதுக்காக சமுதாயத்தை சுத்தமா வச்சுக்கோங்க, தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை மறந்துட்டு, பகவத்கீதையை மறந்துட்டு தனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை வந்து தப்பா பயன்படுத்திட்டாரு அப்படின்னா, தனக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை, அகங்காரத்தை
தப்பா உபயோகப்படுத்திட்டாரு அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து இன்டென்ஷன்ங்கிறது. அந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லல, சமுதாயத்தை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லல. அந்த சமுதாயம் கிருஷ்ணர்ல மயமா இருந்ததுன்னா சமுதாயம் சுத்தமாகும்னு பேசினா அது கிருஷ்ண உணர்வு பத்தின பிரச்சாரம் கிட்டத்தட்ட, அது பகவத்கீதா பாகவதம் கிளாஸ் தான். மாற வெறும் சமுதாயத்தை பத்தி மட்டும் பேசிட்டு கிருஷ்ணரை மையப்படுத்தலன்னா அது வந்து பௌதிகமான காரியமாயிடும். சோ இது வந்து பொய்யகங்காரத்தின் வெளிப்பாடு அமைஞ்சிடும். மாறா அதே இடத்துல கிருஷ்ணரை மையமா வச்சு அந்த சமுதாயத்தை நம்ம குளோரிஃபை பண்ணாலுமே கூட, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உயிர்வாளிகளை நம்ம வந்து குளோரிஃபை பண்ணாலுமே கூட, அது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை மையப்படுத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அது வெளிப்படுத்துது. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்பவுமே வந்து பொய்யகங்காரத்துக்குள்ள சிக்காம தனக்கு வரக்கூடிய சேவை ஆப்பர்ச்சுனிட்டி, தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து நாம எப்பவுமே வந்து நான் கிருஷ்ணனுடைய சேவகன், எனக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த சேவை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொய்யகங்காரத்திலிருந்து வெளியே வந்து நான் நித்தியமான பகவானுடைய சர்வன்ட்டு தான், நான் பாஸோ மேனேஜரோ லீடரோ யாருமே கிடையாது, நான் சர்வன்ட் தான் அப்படிங்கிற அந்த மனநிலையில இருந்து ஒருத்தர் சேவை செய்யறாருன்னா அவர் தன்னுடைய உண்மையான அகங்காரத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். அகங்காரத்தை விட்டு கொடுக்கவே கூடாது, அகங்காரம் எப்பொழுதும் உண்டு இருக்கணும். நான் பகவானுக்கு தான் சேவை செய்வேன் அப்படிங்கிற மைய கருத்துக்காக பௌதிகமான விஷயங்களை நிராகரிக்கிறது உண்மையான அகங்காரம். மாறா நான் இந்த பௌதிகமான விஷயத்துல ஈடுபாடு கொண்டு நான் பகவானுங்கிற சேவையை தள்ளி வச்சுட்டு அல்லது மறந்து போயிட்டு பௌதிகமான காரியங்களை ஒருத்தர் ஈடுபடுறாங்க அல்லது பௌதிகமான நோக்கத்துக்காகவே பக்தித்துவம் ஈடுபடுறாங்கன்னா பொய்யாங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம், நான் வந்து பகவானுடைய சேவகம் தான், பகவானுக்கு சர்வீஸ் பண்ணும் செய்யறேன், ஆனா இந்த சர்வீஸ் நான் தான் பண்றேன், இந்த சர்வீஸ் நான் தான் பண்ணணும், நான் தான் சீனியர் டியூட்டி, நான் தான் இந்த சர்வீஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், நான் தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும், நான் தான் அதை என் பண்ணணும், நான் தான் அதை லீட் பண்ணணுங்கிற அகங்காரத்துல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பதவி அடையிறதுக்காக அந்த கண்ட்ரோல் எனக்குள்ள என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள அந்த பர்டிகுலர் சர்வீஸ் எனக்குள்ள வரணும், அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்டோட இன்சார்ஜா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய உண்மையான அகங்காரம் சேவை செய்யறதுங்கிற மறந்துட்டு நான் லீடர் ஆகணும், நான் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மர் ஆகணும், நான் வந்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த லீடர்ஷிப்பை அந்த குவாலிட்டி அடையிருக்காங்க, பொசிஷன் அடையிறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குறிப்பிட்ட சேவையை மட்டும் பண்ணுவாங்க. போய் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்கன்னா புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண மாட்டாங்க, புக் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் பண்றதுல அவங்க என்கேஜ் பண்றதுல மட்டுமே வந்து குறியா இருப்பாங்க. தனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கூட அது பண்ண மாட்டாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல வரல, தான் வந்து பிசிக்கலா அந்த இடத்துல சேவை பண்ணணும். புக் டேபிளுக்கு போட்டிருக்கோம், நாலு பேர் போனோம், மூணு பேர் ஏதாவது காரணமா போயிட்டாங்கன்னா புக் டிஸ்ட்ரிபியூஷன் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. அந்த இடத்துல நின்று அந்த பிளான், காலையில 10 மணிலிருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் கும்பாபிஷேகம் நடக்குது, கூட்டம் வருது, அந்த இடத்துல யாரும் இல்லையா அப்ப நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆனா ஆட்கள் எல்லாமே இருக்கிறாங்க அப்ப நான் ஆர்கனைஸ் பண்ணலாம். அப்ப ஆர்கனைசேஷன் தேவை, அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு தண்ணி வேற ஏதாவது புக்கு தெரிஞ்சிச்சு புக்கு எடுத்துட்டு வர்றது இல்ல, புக்கு எடுத்துட்டு வரதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த புக்கை ரிசீவ் பண்ண வரவழைச்சு அதை ரிசீவ் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நான் பிசிக்கலா ஒரு சர்வீஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த இடத்துல இறங்கி வேலை செய்யணும். அனுமான் மாதிரி என்னால அந்த இடத்துல அணில் மாதிரி தான் சேவை செய்ய முடியும் அப்படின்னா அணில் மாதிரியும் சேவை செய்யலாம். அந்த இடத்துலயும் ராமர் மூலம் அப்ரிசியேஷன் கிடைச்சது மாதிரி அணிலுக்கு நமக்கும் அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஸோ அந்த இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க. சில இடத்துல மேனேஜ்மெண்ட் பண்றவங்க மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தா பண்ணலாம், பிசிக்கலா பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தா நான் வந்து பிசிக்கலா இறங்கி பண்ணணும், பிசிக்கலா இறங்கி பண்ண வேண்டிய சூழ்நிலை இல்லைன்னா பண்ண வேண்டியது இல்லை. ஸோ அந்த மாதிரி இடம் பொருள் ஏவலுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய நிலைக்கு ஏத்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சேவையும் செய்யலாம், தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சேவையும் செய்யலாம். தாழ்ந்த நிலை உயர்ந்த நிலைங்கிறது வந்து எதன் அடிப்படையில் அப்படின்னா அந்த சூழ்நிலை அடிப்படையில. ஊட்டுறது சாதாரணமான சேவை தான், புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது கொஞ்சம் உயர்ந்த சேவை தான், ஆனா கூட்டாம புக் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த இடத்துல டேபிள் போட்டு பிரயோஜனம் இல்லை. குப்பையில போய் புக் டேபிள் போட்டு புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம்னா தப்பாயிடும். அந்த இடத்துல லீடரா இருந்தா நான் யாருமே இல்லையா நான் கூட்டணும், சர்வன்ஸ் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல புக் டிஸ்ட்ரிபியூஷன் யாரும் ஒருத்தர் கூட கிராஸ் பண்ணிடக்கூடாது. அந்த இடத்துல சேம் மாதிரி எடுத்து கூட்டி தண்ணி எல்லாம் கூட தெளிச்சு டேபிள போட்டு புக்கை போட்டு புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம்னா இஸ் த பெஸ்ட் சர்வன்ட், இஸ் த பெஸ்ட் லீடர். லீடர் அப்படிங்கிற வந்து லீட் பண்றதா மட்டும் இருக்கக்கூடாது, லீடரா இருக்கிறவர் எப்படி இருக்கணும், நான் இஸ்கான்ல சர்வன்ட் லீடரா இருக்கணும், சர்வீஸும் பண்ணணும் லீடிங்கும் பண்ணணும். தான் வந்து லீடரா மட்டும் இருக்கணும்னு நினைக்காம தன்னை மாதிரி பிரபுபாதர் மாதிரி நிறைய லீடர்ஸை வந்து உருவாக்கக்கூடிய மனநிலையில இருக்கணும். அவர் எத்தனை லீடர் உருவாகி இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் லீடர், எத்தனை சர்வன்ஸ் அவர் வச்சிருக்கிறாரோ அந்த அளவுக்கு ஒரு அகங்காரத்துல மட்டும்தான் இருக்கிறார். அவர் தன்னை வந்து லீடராகவே தான் காமிச்சு விரும்புறாரு, தன்னை தான் மூலமா நிறைய லீடர்களை உருவாக்கணும்னு விரும்பல. சோ இந்த மாதிரி அகங்காரம் வந்து பெரிய பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் இருக்கும். பொய் அகங்காரம், நான் லீடர், நான் பிராமணிக்கல் பிச்சை வாங்கியிருக்கேன், நான் சீனியர் டிவோட்டி, நான்
பிரம்மச்சாரி, நான் கிரகஸ்தர், நான் வனப்பிரஸ்தர், நான் சன்னியாசி, நான் தீட்சை குரு, இந்த மாதிரி ஒருத்தர் நினைச்சாலுமே கூட, அந்த பொசிஷன்ல இருந்தாலுமே கூட அது பொய்யகம் தான். அந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க அதனால அவங்க அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அப்கோர்ஸ் அந்த நிலையில இருக்கிறவங்கள நாம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது பர்சனலா, இந்த மாதிரி பொதுவா நம்ம சொல்லலாம். பர்சனலா அவர் போய் நம்ம கிரிட்டிசைஸ் பண்றதுக்கான யோகியதையோ அருகதையோ உரிமையோ அதிகாரமோ நமக்கு இல்லை. ஆனா அதை அவர் தான் உணரணும். அதை கிருஷ்ணர் பாத்துக்குவார், அவருடைய ஆன்மீக அதிகாரி குரு பாத்துக்குவார். நாம பர்சனலா போய் அவங்களை அட்வைஸ் பண்ணிடக்கூடாது. அதே சமயத்துல ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், தன்னுடைய நிலையை என்ன அப்படின்னு அறிஞ்ச நபர் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே சர்வன்ட் அப்படிங்கிற மனநிலையில இருக்கணும். அது மிகச்சிறந்த ஒரே ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பிரபுபாதர். பிரபுபாதர் வந்து அமெரிக்கா அமெரிக்காவுக்கு போனாரு, பாகவதத்தை 4 பதி எடுத்துட்டு போனாரு, ஒரு கொடை 40 ரூபா பணத்தோட சரக்கு கப்பல போய் இறங்குனாரு. ஆனா நான் வந்துட்டேன், நான் வந்து உலகத்துக்கே பிரச்சாரம் பண்ண போறேன்னு நினைக்கல. கிருஷ்ணா நீங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு வயசு வந்து 70 நெருங்கிடுச்சு, நான் வலது பக்கம் போறதா இடது பக்கம் போறதான்னு தெரியல, ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கு உங்களுடைய புனித நாமத்தின் மேல. அதே சமயத்துல நான் எங்க சேவை செய்ய வரல, இந்த பாகவதத்து கூட நான் வந்திருக்கேன், இந்த பாகவதத்துக்கு சேவை செய்ய வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு, ஐ எம் இன்சிக்னிபிகன்ட் பெக்கர், நான் ஒன்றுக்கும் உதவாத பிச்சைக்கார யாசகன், நீங்க எப்படி வேணா என்ன ஆட்டி வச்சுக்கலாம், நான் வந்து பொம்மையா ஆடுறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையில தான் பிரச்சாரமே பண்ண போனாரு. கடைசி வரைக்குமே கூட அந்த மனோநிலையில தான் இருந்தார். ஜிபிசி உருவாக்குனாரு, ஜிபிசியோட ஹெட் அவர் இல்ல, 12 பேரை அப்பாயிண்ட் பண்ணிட்டு இந்த ஜிபிசி என்னெல்லாம் சொல்லுது அதை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆச்சாரியர், ஃபவுண்டர் ஆச்சாரியார் இஸ்கானுடைய ஹெட்டு. ஆனா அவர் என்ன சொன்னாரு, அந்த இஸ்கானுக்கு கீழே ஒரு ஒரு விஷயத்த மேனேஜ்மெண்ட் விஷயத்த உருவாக்கி அதுக்கு ஜிபிசின்னு பேர் வச்சு, அதுக்கு 12 பேர் ஹெட்டா வச்சு, அதுக்கு கீழே நான் ஏன்னா கட்டுப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு பேர் தான் சர்வன்ட் லீடர். ஸோ அந்த மனோப்பான்மை இருந்ததுனாலதான் பிரபுபாதனால இவ்வளவு சாதிக்க முடிச்சது. அந்த மனோப்பான்மையில நாம இல்லாதனாலதான் நமக்கு ரொம்ப நாள் எதுவுமே சாதிக்க முடியல. ஸோ காரணம் வந்து பொய்யகங்காரத்துக்கும் உண்மையான அகங்காரத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியாததுனால ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வித்தியாசம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த பொய் அகங்காரம் தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசையும், இது தன்னுடைய இது அப்படிங்கிற அகங்காரமும் ஆசையும், அகம் மமேதி. ரிஷபதேவர் வந்து 5வது காண்டத்துல சொல்றாரு, அகம் மமேதி, நான் எனது அப்படிங்கிற அந்த அகங்காரம், பொய்யான அகங்காரம் இருக்கிறதுனால தன்னுடைய சிறப்பான சேவையை குருவுக்கோ பக்தருக்கோ தன்னுடைய அதிகாரிக்கோ கிருஷ்ணருக்கோ நம்மளால செலுத்த முடியல. அந்த பொசசிவ்னஸ் காரணமா நம்ம சண்டை போட்டு யூனிட்டி இல்லாம, பக்தர்களுக்குள்ள வந்து ஒற்றுமை இல்லாம, நம்ம வந்து நிறைய பக்தர்களை சேவையில என்கேஜ் பண்ண முடியாம, லேபர் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் சொல்லிட்டு நமக்குள்ளேயே நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணாம, ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ஜாய் பண்ணாம நாம வந்து சஃபர் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றாரு 9.2ல, ராஜவித்யா ராஜகுக்கியம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யசாபகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். 6 விஷயத்தை சொல்றாரு. இதுல 6வது விஷயம் என்னன்னா, சுசுகம் கர்த்தும் அவ்யயம். சுகம்னா உங்களுக்கு தெரியும் இன்பம், சுசுகம்னா பேரின்பம், அதாவது ஆனந்தம். இந்த பகவத்கீதையை படிச்சுட்டு இந்த அறிவை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் பக்தித்துல ஈடுபடுறவங்க எப்படி ஈடுபடுவாங்க, சுசுகம் கர்த்தும் அவ்யயம் அவ்யயம் கர்த்தும் கர்த்தும் அப்படின்னா செயல்படுவாங்க, அவ்யயம்னா அழிவற்றது. இந்த பகவத்கீதையின் இந்த நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் பகவத்கீதையான இந்த நாலேஜை வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி பகவத்கீதையில சொல்லப்பட்ட மற்ற பல எல்லா விதமான சேவைகளை வந்து எப்படி செய்வாங்கன்னு கிருஷ்ணன் சொல்றாருன்னா, பேரின்பத்தோடு செயல்படுத்துவாங்க, பேரின்பத்துடன் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி 9.2 பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்லி முடிக்கிறார். சோ இந்த மாதிரி நாம இந்த பொய் அகங்காரத்தை விட்டு உண்மை அகங்காரத்தை வந்து எந்தெந்த சூழ்நிலையில அப்ளை பண்ணணுமோ அந்தந்த சூழ்நிலையில அப்படி அப்படி அப்ளை பண்றது மூலமா வந்து நாம இந்த நமக்கு கிடைச்ச இந்த பக்தி தொண்டு வாய்ப்பை, இந்த பக்தி சேவையை வந்து பேரின்பத்தோட செயல்படுத்தலாம், பேரின்பத்துடன் செயல்படலாம் அப்படிங்கறது வந்து நாம தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப தேங்க்ஸ் பிரபு, நல்லா சொன்னீங்க. எனக்கு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு டவுட் இருக்கு பிரபு. ஓகே, இப்ப ஹனுமான் வந்து ராமருடைய தூதரா இலங்கைக்கு போனாரு, அப்ப வந்து ராவணன் வந்து அவருக்கு மரியாதை கொடுக்கல, ஆசனம் கூட கொடுக்கல உட்கார்றதுக்கு. அப்ப அவர் அந்த வாடையே வந்து சுருக்கி போட்டு அதுல அவரை விட உயர்ந்த இடத்துல உட்கார்ந்தாரு. அந்த கண்டிப்பா, இடத்துல வந்து அவர் உண்மை அகங்காரத்தை தானே காட்டினாரு. எஸ் கண்டிப்பா. இப்ப உதாரணத்துக்கு என்னன்னா, நாம வந்து ராமருடைய சொல்லுங்க சொல்லுங்க கேளுங்க. ராமருடைய தூதன், நீ எனக்கு மரியாதை கொடு, நான் வந்து ராமருடைய சேவகன் அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல உண்மை அகங்காரம் இல்லைங்களா பிரபு? உண்மை அகங்காரம் தான் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த கேள்வி ஏற்கனவே எங்கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். என்னன்னா,
ராவணன் அவருடைய பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, இலங்கையில அவர் வந்து ஒரு அதிபதி ராஜா, அவர் உயர்ந்த ஆசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸ்டர்னலா சொன்னா அது கரெக்ட், ஓகே. ஹனுமன் இலங்கையில வாழக்கூடிய ஒரு பிரஜை கிடையாது, அவருக்கு கீழே உட்கார்றது. ஹனுமன் யாரு? ராமருடைய சேவையில் ஈடுபட்டிருக்கிறவர். உண்மையை சொல்லணும்னா சிவபெருமானுடைய அம்சம், பகவானுடைய தூய பக்தர், நெருங்கிய பக்தர், ரொம்ப எளிமையான பக்தர், பராக்கிரமசாலி, பல விதமான குவாலிட்டிஸ் இருக்கு. ராவணன் எப்படியோ இலங்கையில, அந்த மாதிரிதான் இந்த இலங்கைக்கு வெளியே அனுமானும். அனுமன் தன்னோட உயர்ந்த நிலையை வந்து எப்பவுமே கர்வம் கொண்டதில்லை, எப்பவுமே ராமர் முன்னாடி வாழை சுருட்டிட்டு தான் சேவை செய்வார். ஆனா ராவணனுக்கு ஆக்சுவலி ஈக்குவல்னே சொல்லலாம், பக்தியில ஒருபடி மேல என்ன சொல்ல, நான் சொல்றேன் எக்ஸ்டர்னலான விஷயத்துல ஈக்குவல். சோ அந்த இடத்துல ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். பக்கத்து நாட்டு ராஜா, பிரைம் மினிஸ்டர், பக்கத்து நாட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு வந்தா அந்த பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவாரு? ஆசனத்துல உட்காந்துட்டு இருக்க மாட்டாரு, இறங்கி வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுவாரு, வெல்கம் பண்ணுவாரு, அவருக்கு ஒரு ஆசனம் கொடுத்துட்டு தான் இவர் உட்காருவார். அதுதான் வந்து எட்டிக்கேட். சோ அனுமான் வந்து உயர்ந்த நிலையில இருக்கிறார், தூதுவரா வர்றாரு. யாருக்கு தூதுவரா வர்றாரு? சாதாரண ஒரு பர்சனுக்கு தூதுவரா வர்றாரா? அயோத்தியுடைய ராஜாவுக்கு தூதுவரா வர்றாரு. ஒரு தூதுவனுக்கு ராஜ மரியாதை கொடுக்கணும், ஏன்னா ராஜாவுடைய சேவை செய்ய வர்றார். அப்ப கிட்டத்தட்ட அனுமான் வந்து ராஜா மாதிரி தான் அந்த இடத்துல, நான் மட்டும் சொல்றேன். சோ அந்த இடத்துல ஒரு ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய ஆசனம் ஈக்குவலா கொடுக்கணும், ஆனா அது கொடுக்கல ராவணன். ராவணன் வெளிப்புற ரீதியான அந்த உடம்ப பார்த்துட்டு சாதாரண வானரம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணி வாழ தீ வச்சு விட்டார், அது ரெண்டாவது. சோ ஆசனம் கொடுக்கல, அந்த அளவுக்கு ஈக்குவல் பொசிஷன் வந்து அனுமனுக்கு இருக்கு. உண்மையில சொல்லணும்னா இன்டர்னலா சொல்லணும்னா உயர்ந்த நிலையில தான் இருக்கிறாரு, ஆனா எக்ஸ்டர்னலா பார்க்கும்போது அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமருடைய சேவகனா தூதுவனா இலங்கைக்கு போகும்போது அவர் சரிசமமா வந்து ட்ரீட் பண்ணணும், ட்ரீட் பண்ணல. சோ தனக்கு சரிசமமான உரிமை இருக்கு இல்லையா, அந்த உரிமையை கிளைம் பண்ணார். அதுவும் யாருகிட்ட? அரக்கன் கிட்டதான் உபயோகப்படுத்தினார். இதே ஒரு உண்மையான பக்தர், சாதாரண பக்தர், அந்த நாலேஜ் இல்லாம ஆசனம் கொடுக்கலன்னா அனுமானே என்ன நீ, நான் வந்திருக்கேன், எனக்கு ஆசனம் கொடுக்க, எனக்கு ஆசனம் போட்டு நான் உட்காந்துக்கிறேன், உட்காந்துருந்தாருன்னா அது தப்பு, அது மிஸ் இன்டெலிஜென்ஸ். ஆனா அந்த இடத்துல தெரிஞ்சே அகங்காரம், பொய் அகங்காரம், அனுமானுடைய உண்மையான நிலை தெரிஞ்சே, ராமனுடைய உண்மையான நிலை தெரிஞ்சே, ராமனுடைய தூதுவன் தெரிஞ்சே என்ன பண்ணாரு? ஆசனம் கொடுக்கல. அதனால தன்னுடைய வாழையை உயர்ந்த ஆசனம் ஆகிட்டு உன்னை விட நான் வந்து பெரிய ஆள் தான் அப்படின்னு அந்த அகங்காரத்துல காமிக்கிறார். ஏன் டீச் பண்றாருங்க, நீ வந்து உன்னுடைய அகங்காரத்தினால உயர்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு என்ன அவமதிக்கிற, எனக்கும் அகங்காரம் உண்டு, உண்மை அகங்காரம், நான் ராமனுடைய தூதுவன் அப்படிங்கிற உண்மையான அகங்காரத்தை வெளிப்படுத்தி, உன்னை விட நான் பலசாலி, நான் நினைச்சா உன்னை கொன்னுட முடியும், ஆனா நீ நினைச்சா என்னோட காலை கூட அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சவால் விட்டார். அதை நிரூபிச்சார், நான் உன்னோட காலை அசைக்க முடியாதா? யாரு சொன்னாங்க? நான் மூ உலகத்தையுமே ஜெயிச்ச ராவணன் அப்படின்னாரு. அப்படியா, என்னோட காலை அசை பார்க்கலாம், இந்த சபையில யாராவது ஒருத்தராவது என்னுடைய காலை அசைச்சுட்டா நான் உனக்கு நான் தலை வணங்குறேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணாரு. அனுமான் வந்து நின்றுகிட்டாரு, நின்னு காலை அசைக்க சொன்னாரு. உடனே இந்திரஜித் இறங்கி வந்து, அப்பா நீ இருப்பா, நான் போதி உனக்கு அப்படின்னு சொல்லி இந்திரஜித் இந்திரனே ஜெயிச்சவர் வந்தாரு. காலை அசைக்கிறார், 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 அசைக்கவே முடியல. அனுமன் சிரிக்கிறாரு, ஏன் இந்திரஜித் ஏன் காலை தொட்டுட்டு இருக்கேன், போ போ அப்படின்னாரு. உடனே இந்திரஜித் கோவப்பட்டு அவனால் முடியலன்ட்டு போயிட்டாரு. உடனே ராவணன் வந்து, மற்றவர்கள்லாம் வந்து முயற்சி பண்றாங்க முடியல, உடனே ராவணன் கோபம் வந்துருச்சு, இந்த சபையில யாருமே வீரன் இல்லையா, நான் வீரன் இருக்கேன்ட்டு வந்தாரு. ராவணன் வந்து அனுமனுடைய காலை பிடிச்சி அசைக்கிறாரு, அசைக்கிறாரு, முடியல. மறுபடியும் கிண்டல் பண்றாரு அனுமன், ஏன் என் காலில் தொடுற, அதுக்கு என் ராமருடைய எஜமானருடைய எஜமானரான ராமருடைய காலை தொட்டினாவது அவனுக்கு மன்னிப்பாரு, உனக்கு பாவம் எல்லாம் போகும், அதை விட்டுட்டு என் காலை போய் தொடறிய ராவணா, உனக்கு அசிங்கமா இல்லையா, நீ ராஜா இருந்துட்டு சபையில உன்னுடைய சேவகர்கள் முன்னாடி என் காலை போய் தொடறிய ராவணா, உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொன்னோடனே அப்படின்ட்டு போயிட்டாரு. இந்த அனுமானுக்கு வந்து அகங்காரம் ஜாஸ்தி, அவனுக்கு வாளுக்கு வாழ்லதான் அவனுக்கு அகங்காரம் ஜாஸ்தி, நீ அவனுடைய வாழ தீவை அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்திரஜித். உடனே இந்திரஜித் ஆணை இட்ட உடனே அவனுடைய சர்வெண்ட் எல்லாம் என்ன பண்ண, ஒரு ஆளை நெருப்பிச்சு விட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அந்த நெருப்பை ஹனுமான் எடுத்து பார்த்துட்டு, இது எப்படி சர்வீஸ் என்கேஜ் பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சு, உனக்கு இந்த இலங்கை வந்து தங்கத்தால் ஆனதுங்கிற கர்வமும் உனக்கு இருக்கு, அதனால இந்த தங்கத்தையும் நான் கரைச்சி கடலை கரைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி எல்லா கூரைகளையும் மேல ஏறி தீய வச்சு தங்கத்தை எல்லாம் கரைச்சி விட்டாரு. அந்த தங்கம்லாம் கரைஞ்சு உருக்கி போய் கடல்ல கலந்துருச்சு அப்படின்னு நம்ம ராமாயணத்துல படிக்கிறோம், கேட்கிறோம். சோ அந்த மாதிரி தன்னுடைய உண்மை அகங்காரத்தை வெளிப்படுத்திட்டு வந்துட்டாரு. அந்த இடத்துல தனக்கு உண்டான மரியாதை கொடுத்திருந்தார் அப்படின்னா, தன்னை உயர்ந்த நிலையில் நினைக்காம சேவகனா, ஓ ராவணா, இலங்கையின் அதிபதியே, இலங்கையின் ராஜாவே, நான் ராமருடைய தூதன் வந்திருக்கேன், ராமர் வந்து உங்ககிட்ட இந்த தூத என்ன தூது அனுப்பி இந்த தகவலை சொல்ல சொன்னாரு, சீதா தேவியை விட்டுட்டா நான் வந்து போர் புரிய மாட்டேன், சமாதானம் இல்லைன்னு சொன்னாரு, சீதா தேவி அனுப்பிச்சிட்டீங்கன்னா என்னுடைய ராமர் வந்து போர் புரிய மாட்டாரு,
நான் அவருடைய சேவகன், பணிவான சேவகன் சொல்லிட்டு சரின்னு சொல்லியிருந்தார்னா போயிருப்பார். அட்லீஸ்ட் அந்த மரியாதை அனுமானுக்கு கொடுத்து, இல்லப்பா நான் போர் புரியல தான் விருப்பமா இருக்கேன், நீ ஒரு தூதுவன் தான், அதனால நான் உங்களுக்கு இந்த மெசேஜ் கொடுக்குறேன், உன் ராஜா கிட்ட போய் சொல்லுப்பா நான் வந்து போர் புரியற அந்த விருப்பத்தை கைவிடல, நான் வந்து வால்வா சாவான்ங்கிற போராட்டத்துக்கு தயார், தைரியம் இருந்தா உங்க ராமனை வந்து போர் புரிஞ்சு ஏதோ உன்ன மாதிரி இருக்கிற வானரத்தை எல்லாம் வச்சு ஜெயிக்க சொல்லிக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருன்னா அவரு உட்காந்து பேசிட்டு, சரிங்க ரொம்ப நன்றிங்க ராஜா, வணக்கம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பணிவோட போயிருப்பார். அந்த இடத்துல வந்து தன்னுடைய பொய்யகங்காரத்தை தவறான இடத்துல தவறான நபர்கிட்ட, அனுமான் கிட்ட ராவணன் வெளிப்படுத்தினதுனால அந்த தவறான நபருக்கு தவறான அந்த மனநிலையிலிருந்து ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய அகங்காரத்தை வெளிப்படுத்தினார். உதாரணத்துக்கு பிரபுபாதர் சொல்ல, இந்த இடத்துல பிரபுபாதர் ரொம்ப ஹம்பிள்டி ஓட்டி தான், ஆனா ராஸ்கல்ங்கிற வார்த்தை பல தடவை சொல்லியிருக்காரு. ஒரே கிளாஸ்ல 12 தடவை நான் சொன்ன கேட்டேன், எண்ணி பார்த்த 12 தடவை வருது, ராஸ்கல் ராஸ்கல் ராஸ்கல். ஏன்னா நாமெல்லாம் ராஸ்கல்ங்கிறது நமக்கு தெரியல, அதை உணர்த்துறதுக்காக தான் சொன்னாரே ஒழிய என்ன திட்டி அவர் ஆச்சாரியர்னு வெளிப்படுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் கிடையாது. சோ அவருக்குள்ள அந்த அகங்காரம், உண்மை அகங்காரம் வெளிப்படுத்துறாரு. நாம பொய் அகங்காரத்துல இருக்கிறதுனால நம்மளை திட்டி 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 நாம அந்த உண்மையை வெளிப்படுத்துறதுக்காக தெரியப்படுத்துறதுக்காகத்தான் பொறுப்பார் அந்த வேர்டை யூஸ் பண்ணாரே ஒழிய மத்தபடி அவர் பொய் அகங்காரத்துல அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணல. அந்த மாதிரி சில சில உதாரணங்கள் மூலமா ராமருக்கு அனுமனும் தன்னுடைய உண்மையான அகங்காரத்தை வெளிப்படுத்த அகங்காரத்தை தான் வெளிப்படுத்தினார் அப்படிங்கறத வந்து இதன் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரணாமம் பிரபு. பிரணாம் மாதாஜி. ஹரே இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் நீங்க தன்னை அறியும் விஞ்ஞானம் அந்த புக்கு படிச்சுட்டு அதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னீங்க. அந்த புக்கு நான் கண்டிப்பா படிக்கணும் பிரபு, வாங்கி கண்டிப்பா படிப்பேன். நான் கேரளால இருக்கேன், மீரா பேரு. ஹரே கிருஷ்ணா. இங்க இஸ்கான் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன், சேவனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் பிரபு. சீக்கிரமா இன்செர்ஷன் வாங்கணும் அப்படின்னு வேண்டின் இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி நிறைய கிளாஸ்ல சொல்லுவாங்க, கிருஷ்ணாட்ட டைரக்டா பேசுங்க, பிரபுபாதாட்ட பேசுங்க அப்படின்னுட்டு. தெரியல பிரபு, இனிமே வந்து நிஜமாவே கிருஷ்ணாவை பார்த்தா பேசணும். அதாவது முதல்ல எல்லாம் வந்து சும்மா கோவிலுக்கு போயிட்டு வருவோம், தொழுதுட்டு வருவோம், ஆனா இஸ்கோனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ டீப்பா வந்து கடவுளை பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல வந்திருக்கு. கண்டிப்பா மேலும் மேலும் பக்தியில வளரணும் அப்படின்னுட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க பிரபு. இன்னைக்கு கிளாஸ் எங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல யூஸா இருந்தது இந்த நிமிஷம். ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. கோயம்புத்தூர் வந்தா கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன் பிரபு. தேங்க்யூ. ஓகே மாதிரி அவசியம் வாங்க மாதிரி. ஹரே கிருஷ்ணா. இந்த செஷன்ல இருக்க எல்லா பக்தர்களுக்கும் நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த மாதாஜி வந்து சீக்கிரம் இனிஷியேஷன் வாங்கணும், பக்தியில வந்து சீக்கிரம் வரணுங்கிறதுக்காக நம்ம ஒரு 3 தடவை ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஒட்டுக்கா சேர்ந்து சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா தேங்க்யூ பிரபு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டோத்தம். நான் கோயம்புத்தூர்ல உங்களை மீட் பண்ணிருக்கேன். நான் வந்து ஜெயந்தா மாதாஜி. அதாவது நீங்க சொன்ன மாதிரி இதே மாதிரிதான் என்னோட சிஸ்டரும் வந்து பிரபுபாதர் வந்து நிறைய, ஐயோ அவர் என்ன இப்படி சும்மா ராஸ்கல் ராஸ்கல்னு எழுதியிருக்காரு, எனக்கு அதனால பிடிக்கவே இல்லை அவர் எழுதியிருக்கிறது அப்படின்னு நாங்க அதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ட் அந்த மாதிரி சொல்றவங்கள்ட்ட என்ன, இப்ப நீங்க சொன்னது எனக்கு வர்க்ல இருந்ததுனால சரியா விழல காதல. நீங்க என்ன சொன்னீங்க பிரபு அதுக்கு? அதாவது ராஸ்கல் அப்படின்னா வார்த்தை என்னன்னா தப்புன்னு தெரிஞ்சே திரும்ப திரும்ப பண்றவர்கள் தான் ராஸ்கல், தமிழ்ல போருக்கின்னு சொல்லுவாங்க. சோ அது தெரிஞ்ச விஷயத்த, அதாவது தப்புன்னு தெரிஞ்சு செய்யறவங்கள ராஸ்கல்னு திட்டலாம் அக்கார்டிங் டு சாஸ்திரம். அது யாரு திட்டணும்னா அப்பா, டீச்சர், குரு இந்த மாதிரி இருக்க அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்க திட்டலாம், மத்தவங்க திட்டக்கூடாது. சோ பிரபுபாதர் யாரு? இஸ்கானுடைய பவுண்டர் ஆச்சாரியார், மூல குரு.
சோ அவர் வந்து நம்மளை என்ன திட்டுறாரு, ராஸ்கல் திட்டுறாரு. நான் ராஸ்கலா இல்லையா? ராஸ்கல் என்ன ராஸ்கல்? புலன்பத்தில் ஈடுபடுறது தப்புன்னு சாசனம் சொல்லியிருக்கு. நான் வந்து இஸ்கானுடைய ஒன் ஆஃப் த டிசைபிளா இருக்கிறேன், சிஷியனா இருக்கிறேன், எனக்கு பொறுப்பு இருக்கு. நான் வந்து ஆன்மீக குருவுடைய வார்த்தையை வந்து கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு ஒரு பொறுப்பு இருக்கு. ஆனா புலன்பத்தில் ஈடுபட்டே இருக்கிறேனே, தெரிஞ்சோ தெரியாமலோ ஈடுபட்டே இருக்கு. அப்ப நான் ராஸ்கல் தானே? ஏன் ராஸ்கல் திட்டாரு? அந்த ராஸ்கலுக்கான வார்த்தை என்ன? ஒரு தப்ப தெரிஞ்சு திரும்ப திரும்ப பண்றவங்க ராஸ்கல். நான் என்ன தப்பு பண்ண? என்ன இந்த ப்ரூப்பாரு இந்த புக்கை இப்படி எழுதியிருக்கிறாரு. புக்கை படிக்கும் போது யாரோட கனெக்ட் பண்ணுவோம்? நான் புக் படிக்கும்போது என்னோட கனெக்ட் பண்ணுவேன். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்கவுங்க புக்கு படி அந்த புக்கு படிக்கும் போது அவங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. அதனால அந்த மாதாஜி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன ராஸ்கல் திட்டிருக்கிறாரு, என்ன என்னால இதை ஏத்துக்க முடியாது, ஐ எம் நாட் அ ராஸ்கல் அப்படின்னு அந்த மாதாஜி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதே அந்த தன்னை எரியும் விஞ்ஞானம்ங்கிற மாதிரி தன்னைய அறியக்கூடிய அந்த முயற்சி அந்த புக்கு படிக்கும் போது யோசிப்பாங்க, ஏன் ராஸ்கல்? உடனே கூகுள்ல சர்ச் பண்ணிப்பாங்க, ராஸ்கல் என்ன அர்த்தம்? ஓ, தப்ப வந்து திரும்ப திரும்ப தெரிஞ்சே பண்றவங்க ராஸ்கல். நான் என்ன தப்பு பண்ண அப்படி இருந்தா நம்ம நினைப்போம், ஆக்சுவலி அது பொய்யாங்கிறோம். நான் தப்பே பண்ணலன்னா நான் ஆச்சாரியர்னு அர்த்தம், நான் ஒரு தூய பக்தன் அர்த்தம். நான் தூய பக்தனா? இல்ல. நான் ஆச்சாரியனா? இல்ல. அப்ப நான் தப்பு பண்ணிருப்பேன். ஆனா என்ன தப்பு பண்ணு எனக்கு தெரியாம இருக்கலாம், பட் நான் ஏதோ தப்பு பண்ணிருப்பேன். சோ என்ன தப்பு பண்ண? ஆமா, காலையில மங்களா அட்டன் பண்ணும், இன்னைக்கு நான் மங்களா அட்டன் பண்ணல. மங்களாரதி பிரபுபாதர் வந்து தவழ்ந்தாவது வந்து அட்டன் பண்ணும்னு சொல்லிருக்காரு. ஆமா, நான் இன்னைக்கு டயர்டா இருந்தாலும் தவழ்ந்தாவது வந்து அட்டன் பண்ணிட்டு மார்னிங் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கலாம், ஒரு 10 நிமிஷம் ஹாஃப் அன் அவர் கூட தூங்கி இருந்துக்கலாம். சார், மங்களாரதி அட்டன் பண்ணல, நான் ஒரு ராஸ்கல் அப்படின்னு ஒருத்தர் கனெக்ட் பண்ணி ரியலைஸ் பண்றாருன்னா அவரு ராஸ்கல்ங்கிற அந்த பொசிஷன் வந்து மேல வரும்னு நினைக்கிறாரு, மேல வந்துருவார். அந்த 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 நொடியே அவர் மேல வந்துட்டார், கான்சியஸ் லெவல மேல வந்துட்டார். அப்போ பிரபுபார் அப்ரிஷியேட் பண்ணுவோம், சே கரெக்ட், நம்ம அப்பா திட்டம் நம்ம ரிஜெக்ட் பண்ணுவா, நீ என் அப்பாவே இல்லைன்னு. என் தாத்தா திட்டம் நான் ரிஜெக்ட் பண்ணுவான், நீ என் தாத்தாவே இல்லைன்னு. ஏன்னா அவர் என் தாத்தா, அவன் என் அப்பா அப்படின்னு நான் கனெக்ட் பண்றேன். அதே மாதிரி பிரபுபாதர் ஆன்மீக குரு நான் சிஷ்யன் அப்படின்னு கனெக்ட் பண்ணிருந்தாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் கனெக்ட் பண்ணதுனால அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். என்ன ராஸ்கல்னு சொல்லும் போது நான் சிரிப்பேன், எஸ் ஐ எம் ராஸ்கல், நான் அந்த தப்ப பண்ணக்கூடாது அப்படின்னு நான் முடிவு எடுப்பேன். கோவப்பட மாட்டேன், மாறா ரூபாரன் இப்படி சொல்றாரு கோவப்பட மாட்டேன், சந்தோஷப்படுவேன். ஏன்? நான் ராஸ்கலுங்கிறதுக்கா? இல்ல, நான் ராஸ்கலுங்கிறது என்ன உணர்த்தி இருக்கிறாரு. சோ ரூபார் வந்து ஸ்டேட் ஃபார்வர்டா நான் ராஸ்கல் என்ன உணர்த்திட்டாரு. தேங்க்யூ ப்ரோபாதான்ங்கிறதுக்காக சிரிப்பேன், ரூபார் எனக்கு நன்மை பண்ணிருக்காங்கிறதுக்காக சந்தோஷமா சிரிப்பேன், தேங்க் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவேன்? ஐ என்ன ராஸ்கல் சொன்னாரு அப்படின்னு சொன்னா அதை முட்டாள்தனும். ஸோ இனிமேல் மங்களாரத்தி நான் அட்டன் பண்ண இருக்கவே கூடாது. நான் நேற்று இன்னைக்கு காலையில் மங்களாரத்தி அட்டன் பண்ணல. பிரபுபா என்னதான் ராஸ்கல் சொன்னார், என்னதான் ராஸ்கல் சொன்னார், நான் இன்னைக்கு மங்களாரத்தி அட்டன் பண்ணல, என்னதான் ராஸ்கல் சொல்றாரு. கிருஷ்ணர் என்ன ராஸ்கல் பிரபுபார் மூலம் சொல்ல வச்சுட்டாரு. சே, மங்களாரத்தி அட்டன் பண்ண போயிட்டேன், அட்டன் பண்ண போயிட்டேன், நேற்று 10:30 மணிக்கு தூங்கினே, 9 மணிக்கு தூங்கியிருந்தா 3:30 மணிக்கு எந்திரிச்சிருப்பேனே அப்படின்னு நான் என்ன நானே அனுப்பிச்சுக்கணும். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு காலையில 100 மடி 100 தடவை செருப்பாலையும் நைட்டு ஈவினிங் 100 தடவை விளக்கு மாத்தாலையோ அதாவது சீமாறினாலையோ ப்ரூம் நாளையும் அடிச்சுக்கணும்னு சொல்லிருக்காரு. உடனே அதை எடுத்து செருப்பில் அடிச்சுக்கிறது விளக்கு மாறி எடுத்து அடிச்சுக்கிறது கிடையாது. இந்த பக்தி சம்பந்தமான அந்த கிரந்தங்களை படிக்கிறது மூலமாகவும் பக்தி சம்பந்தமான கிரந்தங்கள் இருந்து பக்தர்கள் ஆன்மீக குரு ஆச்சாரியர் சொல்றத கேட்டு நான் பண்ணின தப்புக்கு நானே என்னை தண்டிச்சுக்கணும், எனக்கு நானே தத்துவ விசாரணை பண்ணிக்கணும், எனக்கு நானே உபதேசம் கொடுத்துக்கணும், இதை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு நான் ஞாபகப்படுத்திக்கணும், என்ன நானே தண்டிச்சுக்கணும் அப்படிங்கிறத விளக்குறதுக்கு தான் 100 தடவை செருப்பாலையும் 100 தடவை விளக்கு மாத்தாலும் தன்னை தானே ஒருத்தர் அடிச்சுக்கணும்னு சொல்லி பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொன்னார். அந்த மாதிரி இந்த புக்கு படிக்கிறது எதுக்கு? எனக்கு எனக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்கு, அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்றதுக்கா? இல்ல, எனக்கு நாலேஜ் கிடையாதுங்க, கற்றது கைமண் அளவு. எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும், 2 ஸ்லோகம் தெரியும், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்லிருக்கு, அந்த ஸ்லோகத்தை என்ன சொல்லிருக்கு, பொறுப்பார் என்ன இந்த கதை சொல்லியிருக்கிறார், இந்த கதை மூலம் என்ன சொல்லியிருக்கிறார், என்ன உதாரணம் கொடுத்துருக்கிறார், இதெல்லாம் படிச்சு நான் வந்து அக்செப்ட் பண்ணி அதை அப்ளை பண்ணி என்னுடைய இக்னோரன்ஸை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக, நாலேஜை அட்டைன் பண்றதுக்காக, அப்பதான் நான் அந்த நாலேஜ் மூலமா நான் வந்து பக்தியில வந்து தப்பு பண்ண மாட்டேன், சரியா பண்ணுவேங்கிறதுக்காக தான் புக்கு படிக்கிறோம், உபதேசம் கேட்கிறோம். அதை கேட்டு என்ன இந்த பிரபு இப்படி ரொம்ப ரொம்ப ஆர்ஸா பேசுறாரு, என்ன இந்த மகராஜ் வந்து இப்படி பேசுறாரு, என்ன பிரபுப்பா ராஸ்கல் சொல்லிட்டுறாருன்னு நினைக்கிறாருன்னா அவரோட நம்மளை கனெக்ட் பண்ணி அவர் உயர்ந்த நிலையில வச்சு தன்னை தாழ்ந்த நிலையில வைக்கலன்னு அர்த்தம். சோ யாருடைய சொற்பொழிவு கேட்டாலுமே கூட, நம்மளை விட இளைய பக்தர்களே சொற்பொழிவு கொடுத்தாலுமே கூட, அவர் நமக்கு இளைய பக்தராகவே இருந்தாலுமே கூட, அவர் சொல்ற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. பகவத்கீதை, பாகவதம், ஆச்சாரியர் சொன்னது, கிருஷ்ணர் சொன்னதை வந்து அவர் சொல்றாரு. அப்போ அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், யாரு சொல்றாருங்கிறதெல்லாம் அப்புறம்தான்.
என்ன சொல்றாரு, எதுல இருந்து சொல்றாரு, ஏன் சொல்றாரு, அதை தெரிஞ்சுட்டு நாம் அப்ளை பண்ணோம்னா நாம நம்மளோட நிலையில உயர்ந்த நிலையில இருக்கலாம், அந்த நிலையில விட இருந்து இன்னொரு உயர்ந்த நிலைக்கு படிப்படியா முன்னேறலாம். யாரு சொல்றாங்கிறதெல்லாம் செகண்டரி, என்ன சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, எதுல இருந்து சொல்றாங்க, இதுதான் பிரைமரி. சோ அந்த மாதிரி நினைக்கும் போது அந்த ராஸ்கல்ங்கிற வார்த்தை வந்து நம்மளை புண்படுத்தாது, மாற நம்மளை சந்தோஷப்படுத்தும். அதே சமயத்துல உள்ளூர வந்து அதை சிந்திக்க வைக்கும். சோ அதுதான் அந்த ஆன்சர் தான் நான் கொடுத்தேன். ஓ ஓகேங்க பிரபு, நீங்க சொன்னது எனக்கு வந்து இப்ப புரிஞ்சிருச்சு சொல்லி அந்த கேள்வி கேட்ட நபர் வந்து அப்ரிஷியேட் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டார். அதுதான் என்னுடைய ஆன்சர் ஆக்சுவலி. ஓகே ஓகே பிரபு, அது இவங்க வந்து என்னோட சிஸ்டர் வந்து இதுல இஸ்கான்ல கிடையாது, அதனால அவங்களுக்கு அந்த பிரபுபாதரோட இது தெரியாது பிரபு, வேல்யூ தெரியாது அவங்களுக்கு, அதனால யாருக்கும் அவங்களுக்கு அதை ஏத்துக்க முடியல. அதனாலதான் அந்த எனக்கு மாதிரி கூட இருக்கிறவங்களுக்கு பிகினிங் புத்தகம் ஸ்டேஜஸ்ல கொடுக்கலாம். இந்த மாதிரி அமரேந்திர பிரபுவரோட அவரோட லெக்சர் எல்லாம் கேட்கும் போது அவ்வளவா நான் வந்து சின்சியரா கேட்க மாட்டேன், ஏன்னா என்னை விட ரொம்ப வயசுக்கு சின்னவர், அந்த மாதிரி ஒரு அகங்காரம் எனக்கு இருந்திருக்கு. இப்போ அது வந்து வந்து சீனியாரிட்டி அதிகமாகத்தான் நம்மளுக்கு இந்த ஹியூமிலிட்டி வந்து வந்துட்டு, நம்மளை விட எவ்வளவோ உயர்ந்தவங்க அவங்க வயசு இல்ல, அவங்களோட ஞானம்தான் முக்கியங்கிறது இப்பதான் எனக்கு புரிய வந்து, இப்பதான் அவரோட லெக்சர்ல ரொம்ப சீரியஸா கேக்குறேன். அதனாலதான் இப்ப என்னது புரியலையா, நான் வந்து உங்ககிட்ட வந்து திருவேன்றத்துல இருந்து வந்து பிரசாதம் கேட்பேன், நீ என்ன இருக்கா எனக்கும் என்னோட பேத்திக்கும், கோயம்புத்தூர்ல வந்து திருவேன்றத்துல இருந்து வருவேன், முகத்தை பிரசாதம் எனக்கு ஞாபகம் இங்க கொஞ்சம் சொல்றீங்களா, இல்ல, ஞாபகம் இல்லையா, எனக்கு ஞாபகம் பிரசாதம் முகம் கொஞ்சம் ஞாபகம் வைக்க இல்ல, சொல்லுங்க, நேர்ல அப்ப பார்த்து நீங்க தெரியும் வந்து எனக்கு. பக்தாஸ் பிரபுட்ட சொல்லுங்க, பகவதாஸ் பிரபுட்ட சொல்லுங்க அப்படிங்க, ஓ மேபி நேர்ல லக்ஷ்மண்ரா பார்த்தா ஞாபகம் வந்துச்சு. வேற இந்த கணபதி வைஷ்ணவ பிரபுவோட சம்பந்தி அம்மானா. நீ வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடும் உடனே. வீடியோ ஆன் பண்ணி தான் இருக்கேன் பிரபு, பாக்கலையா? ஓ நான் தான் ஆன் பண்ணல. ஓ ஆ இப்ப தெரியுது மாதாஜி. ஆ ஹரே கிருஷ்ணா, ஞாபகம் இருக்கு. ஓகே, ஹரே கிருஷ்ணா, தண்டத் பிரணாம் ஹரே பிரபு, கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஓகே, தேங்க்யூ பிரபு. ஓகே ஆ தேங்க்யூ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா.